கியூப் தமிழ் காணொலி நேர்களுக்கு வணக்கம் துருக்கியில் நிலநடுக்கம் பேர் இதுவரை மரணம் துருக்கியின் கிழக்கு பகுதியில் சற்று முன்னர் பாரிய நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது இதுவரை பேர் மரணம் அடைந்துள்ளனர் மரண எண்ணிக்கை மேலும் உயரும் என்று அஞ்சப்படுகின்றது இடிபாடுகளுக்கு இடையில் தேடுதல் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது இரவு நேரமாக இருக்கின்ற காரணத்தினால் தேடுதல்கள் வேகமாக நடைபெறவில்லை அமெரிக்க தகவல்களின்படி ஆறு தசம் எட்டு டிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது துருக்கியின் எலசிக் வட்டகையில் துருக்கிய நேரம் இரவு ஒன்பது மணி அளவில் ஏற்பட்டிருக்கின்றது தரையில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது சன்னல்கள் பல்கனிகள் எல்லாம் சரிந்து கிடக்கின்றன தமது மீட்பு குழு ஸ்தலத்திற்கு விரைந்துள்ளதாக துருக்கியின் உள்துறை அமைச்சர் சூலிமேன் சொய்லு கூறுகின்றார் நிலநடுக்கமானது துருக்கியின் அயல் நாடுகளாகிய சிரியா ஈராக் போன்ற நாடுகள் வரை கேட்டிருக்கின்றது நிலநடுக்கம் ஒரு புறம் நிலநடுக்கம் நடக்கின்ற துருக்கி நோக்கி வந்து கொண்டு இருப்பதாக இன்னொரு அவசர அலாரம் அடித்திருக்கின்றது சிரிய அரசு இட்லி பகுதியில் மறுபடியும் தாக்குதலை ஆரம்பித்துள்ளது இதனால் சுமார் நாலு லட்சம் பேர் அகதிகளாக துருக்கி நோக்கி விரைந்து கொண்டு இருப்பதாக துருக்கிய அதிபர் ஜெர்மனிய சாஞ்சிலர் ஏங்கிலா மேர்க்கலுடன் இணைந்து அவர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் துருக்கியினுடைய உதவி பிரிவினர் சுமார் பத்தாயிரம் கூடாரங்களை அவசர அவசரமாக சிரியாவினுடைய இட்லி பகுதியில் அமைத்து வருவதாகவும் கூறிய அவர் நான்கு லட்சம் பேர் துருக்கி நாட்டுக்குள் நுழைவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் என்றும் மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருப்பதாகவும் ஜெர்மனி இந்த நேரம் தமக்கு உதவி செய்ய வேண்டும் வேண்டும் என்றும் அவர் உதவி அதேவேளை ஏற்படுத்துவதற்காக துருக்கிய படைகள் என்கின்ற தளபதி திரிபோலி நகரத்தை சுற்றி வளைத்திருப்பது தெரிந்தது இவருடன் பேச்சுக்களை நடத்தி ஒரு அமைதியை ஏற்படுத்துவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருந்த வேளை இட்லிப் நகரத்தில் தாக்குதல் ஆரம்பித்திருக்கின்றது ஆகவே நிலைமை மோசமாக இருக்கின்றது கேப்டர் முன்னர் தாக்குதலை நடத்துவதில்லை என்று கூறி சென்றாலும் திரும்பி சென்றவர் மறுபடியும் தாக்குதலை ஆரம்பித்து இப்பொழுது லிபியா நாட்டினுடைய தலைநகர் இருக்கின்ற விமான நிலையமே தாக்கப்படும் அளவிற்கு திடீரென மேகமாக திசை திரும்பி இருக்கின்றது கலிபா கேப்டருக்கு ரஷ்யாவினுடைய படைகள் பின்னணியில் நின்று உதவி செய்வது குறிப்பிடத்தக்கது இதேவேளை சிரியாவில் இட்லி தாக்குதலையும் ரஷ்ய படைகள் ஆரம்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே நடுவில் துருக்கி மாட்டப்பட்டிருக்கின்றது விவகாரம் இரண்டு பக்கங்களினாலும் தீப்பெட்டி ஏரியா ஆரம்பித்திருக்கின்றது இதற்கிடையில் ஈராக்கில் இருந்த அல் அசு முகாம் மீது ஈரான் ஜனவரி எட்டாம் தேதி நடத்திய தாக்குதலில் முப்பத்தி நான்கு அமெரிக்க படைகளினுடைய மூளை உதறல் ஏற்பட்டு மூளை சுகையினம் ஏற்பட்டிருப்பதாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த உண்மைகள் மெல்ல மெல்ல வெளிவர தொடங்குகின்றன மேலும் துருக்கியில் இறந்தோர்களுடைய எண்ணிக்கை உயரலாம் என்கின்ற அஞ்சலும் அதேவேளை சிரியாவில் நடைபெறுகின்ற தாக்குதல்களும் நாளை காலை செய்திகளை அலரவை அதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன இது டியூப் தமிழ் காணொலிக்காக நள்ளிரவு செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை